விநாயகர் சதுர்த்தியையொட்டி நிறுவப்பட்டு வழிபடப்பட்டிருந்த சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. சென்னையில் நகர்ப்பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் அனுமதி அளிக்கப்பட்ட சாலைகளில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. சாலைகள் முழுவதும் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். திருவொற்றியூர், காசிமேடு, பட்டினப்பாக்கம், பாலப்பாக்கம் கடற்கரை பகுதிகளில் சிலைகளை கரைத்தனர். இதற்காக அங்கு ராட்சச கிரேன்கள், கடற்கரை மணல் பரப்பில் தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. கோவையில் ஏராளமான விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. சாலைகளில் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டிருந்த நிலையில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளுடன் சிலைகள் கரைக்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நிறுவப்பட்ட சிலைகள் சந்திராம்பிகை ஏரியில் கரைக்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. கடலூர் வெள்ளி கடற்கரையில் விநாயகர் சிலைகள் பலத்த பாதுகாப்புடன் கரைக்கப்பட்டன. அசம்பாவிதம் நிகழாமல் இருக்க அங்கு காவல்துறையினர், தீயணைப்புத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த சிலைகள் இரும்பு பாலம் பகுதியில் உள்ள பாண்டியர் ஆற்றில் கரைக்கப்பட்டன. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கடல் பகுதிகளில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன.